வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கிரேவி செய்ய தேவையான பொருள் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் கலந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கருகப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கிரேவி வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன், அதனால நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிரேவி வந்து குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த கிரேவி வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். மசாலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்துடலாம். டேஸ்டான பட்டாணி கிரேவி ரெடி. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.